ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கான அடுத்த ஒரு அழகான கதையோடு வந்திருக்கேன். சுகமதியின் உள்ளம் முருகுதடி. துருதுருன்னு இருக்கிற, அதே சமயம் எப்பயுமே எல்லார்கிட்டையும் சண்டை போடுற ஒரு கதாநாயகி. தன்னோட நண்பனுக்காக எதையும் செய்கிற கதாநாயகன். கல்யாணமே வேணான்னு இருக்க இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவெடுத்திருக்கிறது தான் இந்த கதைக்கான காரணமே. வாங்க இந்த கதைக்குள்ளே போகலாம். உள்ளம் முருகுதடி, அத்தியாயம் 1. மின் விளக்குகளின் ஒளியால் இருட்டை விரட்ட முயன்று தோற்றுக்கிட்டு இருந்தது அந்த விளையாட்டு மைதானம். யுவராஜ் அங்க வயிற்ற பிடிச்சு சிரிச்சுக்கிட்டு இருந்தான். தன்னோட புலம்பல நிறுத்தின கார்த்திக் நண்பனை தீயா முறைச்சான். அடுத்தவன் கஷ்டத்துல விழுந்து விழுந்து சிரிச்சு வைக்காதடா, நாளைக்கு நிலைமை எப்படி மாறும்னு தெரியாது. பொய்யா சாபம் கொடுத்தான். யுவராஜ் முயற்சி பண்ணி தன்னோட சிரிப்பை அடக்கிக்கிட்டு மேல சொல்லு அப்படிங்கிறது போல நண்பன் கிட்ட சைகை செஞ்சான். ஆனாலும் உதட்டோரமா சிரிப்புல துடிச்சுக்கிட்டு இருந்தது. அதை புரிஞ்சுக்கிட்டவன் போல கார்த்திக் அவனோட முதுகுல மொத்த ஆரம்பிச்சான். டேய், சிரிப்பு வந்தா தப்பா? சொல்லு சொல்லு, அப்புறம் என்னாச்சு? யுவராஜ் வெகு ஆர்வமா கதை கேட்க மற்றவனும் புலம்பும் மனநிலையில இருந்ததுனால மேற்கொண்டு பிகு பண்ணாம கதைய சொல்ல தொடங்கினான். எனக்கு இப்ப கல்யாணம் பண்ணி வச்சு நீ என்ன செய்ய போறன்னு கேக்குறான் அம்மச்சி. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன், அவளுக்கு இப்ப கல்யாணம் வயசு தானே? தன்னோட நண்பன் கிட்ட நியாயம் கேட்டான் கார்த்தி. நித்திலாவின் முகம் யுவராஜின் நினைவுல வர எப்போயுமே அவள் மேல இருக்க அலட்சியம் மறைந்து சிறு புன்னகை துளிர் விட்டது. பள்ளி கல்லூரி சென்று வரும் பெண்ணாவே பார்த்து பழகி அவளுக்கு கல்யாண வயசு எட்டிட்டுச்சே அப்படின்னு அவனுக்கு ஏத்துக்க முடியல. இப்பதானடா படிப்பை முடிச்சா, பொதுவாதான் நிதர்சனத்தை சொன்னான் அவன். ஆனா இன்னொருத்தன் பொங்கி எழுந்துட்டான். நீ என்ன அவப்பக்கம் பேசுற? ஒரு டிகிரியே போதும், படிப்பை நிறுத்திக்கன்னு அவகிட்ட சொன்னன் தானே. அப்ப என் பேச்சை கேட்டாளா? நீயா சம்பாதிக்கிற? அப்பா சம்பாதிச்சது தானே. நான் படிப்பேன்னு சட்டம் பேசி எம்எஸ்சி படிச்சிட்டான். சரி, இனிமேலாச்சும் அண்ணன் என் பேச்சை கேட்கலாம் தானே. இப்ப வேலைக்கு போகணும்னு நிக்கிறாடா, ஒரு மட்டு மரியாதையே இல்லடா என் மேல. தங்கையிடம் கேட்க முடியாத கேள்விகளையும் கொட்ட முடியாத ஆதங்கத்தையும் தன்கிட்ட நண்பன் கொட்டுறது அவனுக்கு புரியாம இல்லை. ஆனா இவனை விடவும் 5 ஆண்டுகள் சிறியவகிட்ட தினமும் விதம் விதமா வாங்கிக்கிட்டு வந்த புலம்பரவனை பார்த்தாலே அவனுக்கு சிரிப்பா வந்தது. கார்த்தி, ஏன் பொங்குற? சரி, உஷா வீட்டுல என்ன பிரச்சனைன்னு சொல்லு. ஆணிவேர் என்னவா இருக்குன்னு ஊகம் கிடைச்சிட நண்பன் கிட்ட விசாரிச்சான் அவன். வழக்கம் போலதாண்டா, கல்யாணத்துக்கு பேச வாங்க, இனிமேலும் என்னால தள்ளி போட முடியாதுன்னு தினமும் சண்டைதான், சளி போட சொன்னான். கார்த்திக் உஷாங்கிற பொண்ணை நேசிக்கிறான். திருமண வயசை எட்டி விட்டவளுக்கு வீட்டுல எப்போ வேணாலும் கல்யாணம் பேசுவாங்கிற நிலைமை. தன்னோட தங்கை நித்திலாவை திருமண வயசுல வீட்டுல வச்சுக்கிட்டு திருமண பேச்சை எடுக்க முடியாத நிலைமை இவனுக்கு. அப்படியே முயற்சி பண்ணி எடுத்தாலும் அவனோட அம்மா ராதிகா நிச்சயமா ஒத்துக்கவே மாட்டாங்க. இப்பதானடா உஷாவோட அக்கா கல்யாணம் பேசியிருக்காங்க, அதுக்குள்ள எப்படி அவளுக்கு பேசுவாங்க? நண்பனை தேற்றும் முயற்சியில யுவராஜ் ஈடுபட்டான். நானும் அதே தாண்டா அவகிட்ட சொல்றேன். அவ கேட்டா தானே அக்கா கல்யாணம் முடிஞ்சா எப்ப வேணா என்னோட கல்யாண பேச்சை எடுப்பாங்கன்னு நச்சரிக்கிறா. அவளையும் சமாளிக்க முடியல, எங்க வீட்டு குட்டி சாத்தானையும் சமாளிக்க முடியலடா, புலம்பி தள்ளனா கார்த்திக். அதுக்கு என்ன பலிக்கடாவா மாத்தலான்னு முயற்சி பண்ற. இது மட்டும் சரியாடா? யுவராஜ் நண்பனை முறைச்சான். தங்கை நித்திலா வேலைக்கு போவேன் அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சதும் கார்த்திக் யுவராஜ் கிட்ட சொல்லிட்டான், உன்னோட சூப்பர் மார்க்கெட்லயே வேலையை கொடுத்துருன்னு. அதுக்கு முழு மூச்சா மறுக்க தொடங்கினவங்கிட்ட தான் இவ்வளோ புலம்பல்களும். எனக்கு உன்னை விட்டா வேற யாரு மச்சான் உதவி செய்வா? பரிதாபமா முகத்தை வச்சுக்கிட்டு கேட்ட கார்த்திகை பார்த்ததும் சிறு பெருமூச்சோட சுமைய என் தலையில கட்டணும்னு முடிவு பண்ணிட்டேன், யுவராஜ் புலம்பினான். உடனே கண்களும் முகமும் பிரகாசிக்க, மச்சி அப்படி மட்டும் ஒன்னு நடந்துட்டா ஊருக்கே கெடா விருந்து வச்சிருவேண்டா. நண்பனை கட்டிக்கிட்டு கார்த்திக் ஆர்ப்பரிச்சான். அவன் என்ன சொல்ல வரான்னு புரிஞ்சுட, சீச்சி, அந்த குட்டிச்சாத்தானை கட்டிக்கிறதுக்கு நான் கட்ட பிரம்மச்சாரியாவே இருந்துட்டு போயிடுவேன், ஓடி போயிரு. வேகமா அவனை தள்ளிவிட்டு முகத்தை சுழிச்சான் யுவராஜ். இப்போ அவனை விட ஆர்ப்பாட்டமா கார்த்திக் சிரிச்சான். சிரிக்காதடா வெண்ண, அவளை வேலைக்கு சேர்த்துக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் இவன் வேற இதுல. சரி சரி, சும்மா சொன்ன சும்மா சொன்ன, நீ கல்யாணம் பண்ணி உன் வாழ்க்கையெல்லாம் பணையம் வைக்க வேண்டாம், ஆனா வேலைக்கு மட்டும் சேர்த்துக்கடா. அவ வாய் துடுக்குக்கும் கோபத்துக்கும் குணத்துக்கும் அவளை எங்க அனுப்பவும் எனக்கு பயமா இருக்குடா. டேய், அவளுக்கும் எனக்கும் ஆகாதுன்னு தெரிஞ்சும் ஏண்டா என்னை இப்படி படுத்துற? கண்டிப்பா அந்த குட்டி சாத்தானை சமாளிக்கவே முடியாது என்னால,
ப்ளீஸ் புரிஞ்சுக்கடா. யுவராஜின் கெஞ்சல்களுக்கு கார்த்திக் செவி சாய்க்கவே இல்லை. நீ அவளுக்கு வேலை கொடுமச்சி, நுகாமல் உட்காந்துட்டு இருக்கும்போதெல்லாம் சுலபமாக தான் தெரியும், வேலைக்கு போனாதான் அதோட கஷ்டம் புரியும். எங்கள் அப்பா சம்பாதிச்சு வச்சதே அத்தனை இருக்குது, அதை பார்த்துட்டு இருக்கிறதே வேலை தான். சும்மா வேலைக்கு போ வெட்டிக்கு போன்னு என் உயிரையே எடுக்கிறான். நீ அவளை வாங்குற வேலையில் அவளுக்கு வேலைக்கு போகணுங்கிற ஆசையே இருக்கக்கூடாது, என்னைக்கு வேலைக்கு போன்னு சொல்கிற தைரியமும் இருக்கக்கூடாது. அவள் நான் பார்த்து வைக்கிற மாப்பிள்ளையை கட்டிட்டு அப்படியே ஓடி போயிடணும். குட்டிச்சாத்தா நித்திலாவுக்கு குறி வச்சுக்கிட்டு இருந்தான் அவளுடைய தமையன். அவனோட திட்டத்தில் அசந்து போன நண்பன், நான் வாங்குற வேலையில் அவள் துண்டை காணும் துணியை காணும்னு ஓடிடுவான்னு நீ எப்படி மச்சி நினைச்ச? சூப்பர் மார்க்கெட்டில் அவளை மூட்டை தூக்க விடவா முடியும்? அதோட அவள் வேணும்னா என்ன அப்படி ஓட விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவளை சமாளிக்கிறதுலாம் உனக்கு சப்ப மேட்ரு மச்சி. அப்புறம் சூப்பர் மார்க்கெட்லேயும் நீ ரொம்ப மெனக்கட வேணாம், நாள் முழுக்க வேலை கொடுத்துட்டே இருந்துச்சு போதும். இத்தனை நாளும் நோகாம தானே இருந்தா, சரியான நோஞ்சான் வேற. நாலு நாளில் வேலை செஞ்சாலே இது நமக்கு செட் ஆகாதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துருவாப்பாரு. கலர் கலராக திட்டம் போடுற. ஏன் உங்களுக்கே ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது, அங்கே வாடகை வசூலிக்கிறது இல்லை அங்கே எதுவும் தேவைன்னா பார்த்துக்கிறதெல்லாம் வேலை தானே, அதையே அவளையும் செய்ய சொல்ல வேண்டியது தானே. இவன் சொன்னான், டேய் அதெல்லாம் தானடா நான் செஞ்சிட்ருக்கேன், சும்மாவே இதெல்லாம் ஒரு வேலையா? இதுக்காக நீ எந்த வேலைக்கும் போகாமல் சுற்றுவியான்னு என்னை வாங்கு வாங்குன்னு வாங்குறா. இதில் இந்த பொறுப்பை வேற அவகிட்ட கொடுத்துட்டா? அவ்வளோதான், எங்கள் வீட்டில் ஒரு வாய் சோறு என்னால் சாப்பிட முடியாது பார்த்துக்க. கார்த்தி புலம்னா மறுபடியும் வேகமாக முதுகில் ஒரு தட்டு தட்டி, உண்மையை சொல்லு, இதெல்லாம் ஒரு வேலையா? உங்கள் அப்பா சம்பாதிச்சு வச்சா நீ சம்பாதிக்கக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? எங்கேயாச்சும் வேலைக்கு போகலாம், இல்லைன்னா ஏதாச்சும் பிஸ்னஸ் செய்யலாம். இன்னும் வெட்டியாக ஊரை சுற்றிட்டு கிரவுண்டில் விளையாடிட்டு இதெல்லாம் நல்லாவா இருக்கு? யுவராஜ் கோபமாக கேட்டான். டே மச்சி, நீயும் அவளை மாதிரியே ஆரம்பிக்காத, ஏதாவது பிஸ்னஸ் செய்யணுண்டா, நானும் பார்த்துட்டு தானே இருக்கேன். ம், நீயும் பல வருஷமாக இதையே தான் சொல்கிற, என்னவோ செய்ப்போ, எத்தனை சொல்லியும் கேட்காதவனுக்கு என்ன சொல்கிறது அப்படிங்கிற மனநிலை யுவராஜுக்கு. ஆனால் இவன் கொஞ்சம் அழுத்தி சொன்னாலோ அல்லது வழி நடத்தினாலோ நல்ல பலன் கிடைக்கும் தான். ஆனால் அடிப்படையிலேயே ஆர்வம் இல்லாதவனுக்கு இதெல்லாம் என்னன்னு சொல்லி புரிய வைக்க முடியும்? அவங்க அவங்களா பட்டு தெளிந்து புத்தி வந்தால் மட்டுமே ஈடுபாடும் ஆர்வமும் காட்டுவாங்க. அது வரைக்கும் நம்ம என்ன சொன்னாலும் வீண் தான் அப்படிங்கிற எண்ணம் யுவராஜுக்கு. அதனால் அதிகமாக கார்த்திக்கோட சொந்த விஷயத்தில் தலையிட மாட்டான், என்னதான் அவன் உயிர் நண்பனாக இருந்த போதும். பாரு பாரு, பேச்சை மாற்றாத, நித்திலாவை எப்போ இருந்து வேலைக்கு வர சொல்லட்டும். தன்னோட பிடியிலேயே நின்ன நண்பனை கொலை வெறியோடு பார்த்தவன், முதல்ல அந்த குட்டி சாத்தாங்கிட்ட சொல்லு, அவளே வேண்டான்னு தான் சொல்லுவா. யுவராஜ் பதில் சொன்னான், டேய் அம்மாட்ட சொல்லி அப்ரூவல்லாம் வாங்கிட்டேன்டா, இனிமே அம்மா பாடு. ம், என்னை மாட்டி விடணும்னு முடிவு பண்ணிட்டேன். சரி, அவள் எப்போ விருப்பப்படுறாலோ அப்போவே வர சொல்லு, ஒன்றும் அவசரம் இல்லை, மெதுவாக நிதானமாக வரட்டும். யுவராஜ் சொன்னான், ரொம்ப பயப்படாத மச்சி, கார்த்திக் சொல்லி சிரிச்சா. இப்போ யுவராஜ் சம்மதம் சொன்ன அடுத்த இரண்டாம் நாள் நித்திலா அவனோட சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்துட்டான். இவ்வளோ சீக்கிரம் வருவான்னு அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அவள் வருந்தபோது அவன் சூப்பர் மார்க்கெட்டில் இல்லை. இவள் வந்து ஓனரை பார்க்கணும்னு விசாரிக்க கடையில் பில்லிங்கில் இருந்த ஒருத்தன், அவர் இல்லையே என்ன விஷயம் அப்படின்னு விசாரித்தான். எப்போ வருவார்? அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க, அவருக்கு நேரம் இருக்கும்போது தான் வருவார். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் தான் இங்கே இன்சார்ஜ் அப்படின்னு சொன்னான் அவன். ம், துரை நினச்ச நேரம் தான் வருவானா? பின்ன கார்த்திக்கோட ஃப்ரெண்டு தானே, இவன் மட்டும் பொறுப்பாவா இருந்துட போறான்? அப்பன் சொத்தை அழிக்க வந்த சோம்பேறிங்கன்னு மனசுக்குள்ளேயே கடுகடுத்தா நித்திலா. ஓ, நான் அவரை பார்க்கணும், ஒரு நிமிஷம் இருங்க வந்துடுறேன் சொல்லிட்டு கடைக்கு வெளியே வந்து கடுப்போட கார்த்திக்கு கால் பண்ணான். அவன் அழைப்பை ஏற்றதும், நான் இன்னைக்கு வேலைக்கு வருவேன்னு அந்த வெண்ணெய் வெட்டிக்கு சொன்னியா இல்லையா? பல்ல கடிச்சிட்டு அண்ணன் கிட்ட கேட்டா நித்திலா. ஏ பூச்சாண்டி, அதெல்லாம் சொல்லிட்டேன்டி, நீ ஏன் இப்ப காலி அவதாரம் எடுக்கிற? கார்த்திக் கேட்டான். வேணாம் கார்த்தி, என்னை கத்த வைக்காத, நான் ரோட்ல நின்று பேசிட்டு இருக்கேன், உன் ஃப்ரெண்டு தானே, வேற எப்படி இருப்பான்? அவங்க அப்பா இவனை நம்பி கடையை ஒப்படைச்சா இன்னும் கடைக்கு கூட வரல, துரை எப்ப வருவாருன்னு வேற தெரியாதான். ஊரை சுத்துற உங்களுக்கெல்லாம் எதுக்கு பொறுப்பு? அவ காஞ்சிக்கிட்டு இருந்தா காரம் தாங்காம, வந்துருவாண்டி இரு, அவன் கிட்ட கேட்டுட்டு கூப்பிடுறேன். அவசர அவசரமா ஜஹா வாங்கி அழைப்ப கட் பண்ணியிருந்தான் கார்த்தி. நித்திலா அடங்காத கோபத்தோட நின்னுக்கிட்டு இருக்க
அவளுக்கு வெகு அருகில யாரோட அலைபேசியோ சத்தமிட்டது. புருவங்கள் சுருங்க மெல்ல பார்வையை மட்டும் திருப்பி பார்க்க, கார்த்திக்கோட அழைப்பை ஏற்காம இவளை கூர்மையா பார்த்தபடி யுவராஜ் தான் நின்றுகிட்டு இருந்தான். அவனோட தோரணையே சொல்லிச்சு இவன் எவ்வளோ நேரமா இவ பேசுனதெல்லாம் கேட்டுக்கிட்டு நின்றுட்டு இருந்தான் அப்படிங்கிறத. அப்பப்பா, முதல் நாளே நல்லா மாட்டிக்கிட்டியாமா நீ? வாங்க, இவன் அவகிட்ட பாடுபட போறானா இல்லை அவன் இவகிட்ட பாடுபட போறாளான்னு அடுத்த அடுத்த அத்தியாயங்களில் பார்க்கலாம்.